வார வாரம் ஒவ்வொரு பெண்மணிகளை பற்றி தான் நாங்கள் மனதியின் கதைகளூடாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் கதைக்க போகிறது வந்து பெண்ணை பற்றியா இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை பற்றியா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்கும். எனக்கே நிறைய குழப்பமாக இருக்குது. அது ஒரு ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிக்கல எல்லாருக்குமே விளங்கி இருக்கும். நாங்கள் வந்து மோனாலிசா பற்றி தான் கதைக்க போகிறோம். நிகழ்ச்சிகள் போகலாம். நானும் மோனாலிசா பாட்டு பாடிட்டு இருக்கேன், நீங்கையும் மோனாலிசா படம் செலக்ஷன் அண்ணா. ஓ, எனக்கு நிறைய நாளா இந்த மோனாலிசா பற்றி எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு கொள்ளணும்னு ஆசை. என்ன விஷயம் தெரியும்? மோனாலிசாண்டா யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, ஏ டு செட் எனக்கு தெரியணும். அதுலயும் எங்களோட ஆஃபீஸ்ல இருக்கிற கலை சம்பந்தப்பட்ட நம்பர் ஒன் ஆள் நீங்கன்றதால எனக்கு நீங்க அதுக்கான விளக்கம் தரணும். மோனாலிசா பத்தி கனவே ஆராய்ச்சி இருக்காங்க. அதை பத்தி நான் நிறைய சொல்றத கொண்டு இல்லை, நான் தெரிஞ்ச அளவுல சொல்றேன். அண்ணா, இவ என்ன பாக்குறாவா, உங்களை பாக்குறாவா? இல்லை, இது கனவருக்கு இருக்கிற கேள்விதான். உண்மையாக வந்து ஆட்டில் ஒரு இதோ ஒரு ஒரு முறை இருக்குது, கோல்டன் ட்ரை ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு ஆள் வந்து நாங்கள் போட்டோ எடுக்க இருக்கும்போது வந்து டாவின்சி மோல் வந்து ஒரு இந்த அவற்ற படங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்தால் அவர் ஒரு ஆராய்ச்சியாளர்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு தத்துவம் ஞானம். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஹெலிகாப்டர் நாங்கள் வந்து ரைட் ஷோவர் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறோம். அந்த ரைட் ஷோவர் கண்டுபிடிக்கும் போதே வந்து முதலாவது படத்துக்கு இருந்த வந்து டாவின்சி தான். அது மாதிரி எங்களோட உடல் அமைப்புகள், இந்த கண் அமைப்புகள் எல்லாத்தையும் வந்து கிருண டாவின்சி அவர்கிட்ட டைரியில் வந்து கிரியேட் போனவர். அதே மாதிரி தான் அவர்கிட்ட முழு ஓவியத்திலையும் வந்து உதாரணமாக என்ன சொல்கிற இறுதி ஆப்போசனத்தை எடுத்துக்கொண்டா கூட அதுலேயே ஒரு கணக்க குறியீடுகளோடு இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இந்த பார்வை வந்து எங்களை நேரம் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி கனவேறு ஓவியங்கள் கேறியிருக்காங்க. டாவின்சின் இந்த இந்த படத்தில் இருக்கிற இந்த சதி கோட்பாடுகள் வந்து பிரச்சனைகள் வந்து எல்லாரும் ஆய்வு செய்யும் அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், இப்போ வந்து முதல் முதலாக இந்த நேரை பார்த்து ஒரு ஆங்கிளில் இருக்கிற படத்தை வந்து லியானோட டாவின்சி தான் அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க தானே, அது உண்மையா? இல்லை, அது உண்மை தான். என்ன டாவின்சி முழு இதுலேயும் இப்போ இப்போ இதை இதை வந்து நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து என்னடா இந்த படத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாங்க அல்லது இதை முக்கியமான இத்தனை பேர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. இப்போ வடிவேல் சொல்கிற மாதிரி கூட நாங்கள் ஜோசிக்கலாம் தானே, இப்போ 100 வருஷத்துக்கு கூட வடிவர்கள் தெரியப்போ அந்த மாதிரி. இப்போ இது உண்மையாக இல்லை, டாவின்சி இல்லை. அவர் வந்து இதுக்கு இருந்தால் 503 ஆண்டுலேருந்து 506 வரைக்கும் இந்த ஓவியம் வந்து ஒரு 33 இன்ச்சியில் இருக்கிற ஒரு ஓவியத்தை வந்து 3 வருஷமா 4 வருஷமா கிரிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ சில பேர் வந்து அரைமணித்தில் கிருவாங்க, கடைசி ஒரு 3-4 குள்ளே கிரிட்டு போயிடுவாங்க. இல்லை, அப்படி சொல்கிற அளவுக்கு இல்லை, சொல்கிறேன். அப்படியான ஒரு காலப்போது இப்போ வளர்ந்து கொண்டு வருது அந்த ஆட்டத்தில். இப்போ இதை வந்து நாங்கள் ஆய்வு செய்ய வந்து அவர் 3 வருஷமா என்ன செய்தார்ன்றதை வச்சுக்கொண்டு ஆய்வு செய்யக்க தான் இந்த படம் வந்து பிரவேசி பெற்று தான் வருது. அதுக்குள்ள இருக்கிற அந்த கோட்பாடுகள் சம்பந்தமாக இப்போ டான் பிரவுன்ற இந்த நாவல் வந்ததுக்கு பிறகு தான் வந்து இதை பற்றி எல்லாம் கதைக்க வலிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளான் இன்னும் கொஞ்சம் கூட கதைக்கிறாங்க. இப்போ இந்த இது ஆனான்ற அளவுக்கெல்லாம் வந்துட்டு. சரி, இப்போ ஒரு ஓவியத்தை வந்து ஓவியன் ஒரு வரையக்கில் வந்து அது வந்து தத்ரூபமாக இருக்கும். அவர் வந்து யோசிச்சு அந்த அந்த ஓவியத்துக்கும் அவருக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்கும். ஆனால் இந்த ஓவியத்தை பார்க்கல, அவட உதடு வந்து சிரிக்குது, ஆனால் அந்த கண்ணை நாங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்கல, அது வந்து சோகத்தை காட்டுது. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, அது பலர் மாதிரி சொல்கிறேன். எந்த இதுபடி பார்த்தா இப்போ வாரமாக ஒரு ஒரு கேர்ளோ போயோ வந்து சுகமாக இருக்கே சிரிச்சா அப்படி இருக்கும், நடிக்கிற மாதிரி இருக்கும். நடிக்கிற மாதிரி இல்லை, நாங்கள் சில பேர் வந்து விருப்பம் இல்லாமல் சிரிக்கிறது, ஆனால் சில பேர் சோகம் இருக்க அழக்கூடாது, அந்த சோகத்தை காட்டக்கூடாது ஒரு சிமையல் வேணும் அப்படி இருக்கலாம். சரி, ஆனால் இன்னொரு விஷயம்னா இவங்க வந்து ஆணா பெண்ணான்னு சொல்லி நிறைய சர்ச்சை எழும்பு தானே, அதே அப்படி என்னென்னு சொன்னால் இப்போ இதை இது வந்து இப்போ பிற்காலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்குள்ளே வார இந்த கேள்வி எல்லாம் வந்து இதுவும் முதல் வந்து இப்படி ஒரு ஆய்வு செய்யலை. இப்போ பிற்காலத்தில் நம்ம நாவல் வந்த அப்புறம் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு பிற்பாடு தான் இதை பற்றிலாம் ஆய்வு செய்கிறாங்க. இது கீர்ன வந்து 1503 இருக்கும் 506, அப்போ இது 720 பிறகு வந்து இந்த படத்தை வந்து ஏன் ஒரு ஆள் இந்த படத்தை வந்து நாங்கள் பெருசாக யோசிக்கணும், இது மட்டும்தான் உலகத்தில் பெருசு விட்டான்னு கேள்வி இருக்குதான். அப்படியான அந்த கேள்வியல் வரையக்கான வந்து ஆய்வு செய்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே நிறைய பேர் வந்து இயல்பாகவே ஒரு சிற்பக்கலைஞர் மற்றது வேல் வந்து படங்கிரேக்க வந்து பொடியெல்லாம் எடுத்துட்டு வந்து ஆய்வு செய்து தான் படங்கிருவாங்க. டாவின்சி, மைக்கேலாஞ்சலோ, அப்போ அந்த ஆட்துறையில் இருக்கிறாங்களே தெரியும், அந்த கலை ஈடுபடுறாங்களே தெரியும், டாவின்சி இந்த படங்கள்லேயே ஏதோ ஒன்று இருக்கும். ஏன்னா அவ்வளோத்துக்கு இதில் குறியீடு இருக்குது, அப்போ அதான் வச்சு கொண்டு தான் வந்து யோசிக்கிறாங்களா. அப்போ ஆனந்த் சொல்கிறாங்க என்ன சொன்னால் மொனாலிசா அந்த டாவின்சின் முகம் இருக்குதான், முகத்தில் இருக்கிற அந்த டெக்ஸ்சர்கள் வந்து இதுலேயும் இருக்குது. இந்த லியானார்டோ டாவின்சி வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருந்தாருன்னு சொன்னால் எப்படி இருப்பாரோ அப்படி தான் இந்த ஓவியம் இருக்குது. இல்லை, அது என்னென்னா இப்போ டாவின்சி சிறுவயது காலத்தில் வந்து தாடி வளைக்கல், ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குற டாவின்சி வந்து அவர்கிட்ட கிட்டத்தட்ட பிற்காலத்து அந்த முதுமையான ஃபோட்டோ தான் நாங்கள் பார்க்குறோம். டாவின்சி தாடியில் அம்பலத்து ஒரு இப்போ எங்கள்ட தமிழில் சொல்ல போனால் சன்னியாசி மாதிரி தான் அவர்கிட்ட தோட்டமே இருக்கும், அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அவர் வந்து இளவயதில் வந்து தாடி இல்லாமல் இருந்த முகம் அப்படி இருக்கும்.
அப்ப அவர் தன்னையே நிதக்கிறக்கூடாது, தன்னையே ஒரு பெண்ணா அவர் நினைச்சுக்கிறது இருக்கலாம். செல்ஃப் போர்ட்ரைட்ன்றது இருக்குதானே. இப்ப நான் கூட இந்த படத்துக்கு இருந்தா எனக்கு விட போட்டாக்கு இல்லாம அப்படி செய்யறது. சரி, இன்னும் கொஞ்சம் கருத்து இருக்கு. அவர் வந்து அவருடைய அம்மாவுக்கு இருந்தார், அம்மா வந்து வர்ணிச்சு தான் கிருந்தார்னு சொல்றாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட யாரோ ஒரு படம் கறி கொண்டு கேட்க உங்கள்ட்டே ஒரு கிழமையா நான் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாசமா கேட்டுட்டு இருக்கேன், நான் ஒரு படம் கறித்தாங்க, ஆனா நீங்க என்ன கிரி தெரியல. சரி, அதே மாதிரி அவர்கிட்ட போய் யாரோ ஒரு பணக்காரர் வந்து தன்னுடைய மனைவி லீசா என்ற ஒரு பெண்மணியை வந்து கீரை தர சொல்லி கேட்டிருக்கிறார். அப்ப அவர் உருவம் இதா இல்லாட்டி லியானோட அம்மாவோட உருவம் இதா? ஆய்வுகள் வந்து பல்வேறு பரிசுல இருக்கிற ஒரு ஆய்வாளர் சொல்றாருன்னு சொன்னா, இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் அவர் வித்தியாசம் சொல்லிக்கண்டா. இது வந்து டாவின்சின்ட ஒரு ஃப்ரெண்டின்ட அவரோட பணியாளர், அதான பணியாளர்னு சொல்றேன் சொல்ற ஆணுரா, அவரோட 20 வருஷம் இருக்கிற ஒரு ஆளை வந்து அவரு பிடிச்சு போய் வந்து அவரை முடலா வச்சு, உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விஷயம் தெரியாட்டி வந்து கட் பண்ணிய சில விஷயத்த கொண்டிருக்கலாம், என்ன பெரிய இதுனாலும் ஒரு ஆளை வச்சு இறுதி படுக்கிறோம். இப்ப நாங்கள் முடலிங்கன்னு சொல்ற மாதிரி போட்டோகிராஃபில சொல்ற மாதிரி ஆட்ல வந்து கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. அந்த துறையை கல்வி அந்த முறையாக கற்கிறாக்களுக்கு நாங்க ஒரு மனித மனியில் எப்படி கீறுறாரு, அதே மாதிரி முடலாக வச்சு கீறணுன்னு சொல்லி ஒரு ஆய்வு இருக்குது. ஆனால் இட்ட வரைக்கும் சரியாக இப்போ இப்போ அவர்கிட்ட தன் டைரியில் கூட இல்லா இதுவும் குறித்து வச்சுட்டு போயிருக்காரு. மொனாலிசா பற்றி அவர்கிட்ட டைரியில் வந்து அவ்வளவு தெளிவாக இல்லை, அதான் பிரச்சனை. இவோட முகத்தில் வந்து இப்போ ஐப்ரோ அந்த ரோமங்கள் எதுவுமே இல்லை, அதனால் வந்து அந்த காலத்தில் வந்து இப்படி இருக்கிற பெண்களை வந்து பெண்கள் எல்லாருமே தலைமுடியெல்லாம் பின்னி காட்டியிருப்பாங்களாம். அது மாத்திரம் இல்லாமல் அந்த தலைமுடி விரிச்சு விட்டால் வந்து அவங்க வந்து அந்த பாலியல் தொழில் செய்கிறாக்களை வந்து அப்படி சொல்கிறதா, முகத்தில் ரோமம் இல்லாமல் ஐப்ரோ அது இல்லாமல் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து அந்த பாலியல் தொழில் செய்கிறாக்களன்னு. அப்போ இவ வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாகவும் நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் சொல்ல விஷயம் தான், இப்போ வந்து பல்வேறுபட்ட இப்போ நான் ஒரு கருத்தை சொன்னால் கூட, இப்போ நான் ஒரு பிரசிப்பட்டாலாம் வந்துட்டு வைங்க, ரெண்டு படம் வரும் அஞ்சு படம் வந்து கிட்ட ஆகிட்டேன்னு வைங்க ஓவியங்க, நான் ஒரு மீடியாவில் ஒரு விஷயத்த இல்லை ஒரு ஒரு பேப்பர்ல என்ன ஒரு விஷயத்தை கொடுத்தா வந்து அதை அப்படியே போயிடும் ஒரு தண்டு ஆய்வான்னு சொல்லி. இப்போ அப்படிதான் வரலாறு போய்கொண்டிருக்கு. அப்போ இது வந்து சில அளவு பொய்யா கூட இருக்கலாம், இப்போ ஒரு ஆள் அடிச்சு விட்றானு, ஆனால் இது எல்லாருமே வந்து இந்த முகங்களை வச்சு தான் இது பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த கை இது மற்றொரு ஆணும் பெண்ணு பொண்ணு கலந்த வரைக்கும் வந்து ஒரு திருநங்க மாதிரி ஒரு ஒரு வடிவம் வருது, மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி இமை இல்லாத போ, மற்றது நெத்தி வந்து ஏர் நெத்தியாக இருக்கிறது, ஆண்களில் நெத்தி தான் வந்து கூடுதலாக பெரிய ஏர் நெத்தியாக இருக்குது, மற்றது அந்த இப்போ எங்களுக்கு ஒரு மெயினிலே கீரைக்கு வந்து கண்ணுகள் வாயில்கடையில் இருக்க இடவழி எல்லாம் வந்து அதை மாதிரி இருக்கும், பெண்களுக்கு கண்ட ஒரு மாதிரி இருக்கும், ஆண்களுக்கு கண்ட ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அதுகளை வச்சுக்கொண்டு மற்ற கழுத்தின் இடவழி கழுத்துலாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழுத்து, கழுத்தின் உடம்புக்கு முடியல இருக்கிற இடவழியில் வந்து பெருசாக இருக்குது, அது வந்து ஆண்களுக்கு தான் இருக்கும், கூடுதலாக அந்த ஒரு கட்டுமத்தான ஆம்பளைகளுக்கு தான் இருக்கும், ஒரு ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படியான அமைப்புகளை வச்சுக்கோங்க, தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு மேக்கப் போட்ட மாதிரி, அது ஒரு ஒட்டி வச்ச மாதிரி ரியலாக இல்லை, அப்படியான விஷயங்களை வச்சுக்கொண்டு தான் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் பொய்யாமல் இருக்கலாம், என்னை பொறுத்தவரையில இது வந்து நான் ஒரு பெண் ஒரு ஓவியம் தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த ஓவியம் இப்போ எங்கே இருக்கு? இப்போ வந்து லூவர் அருங்காட்சியகத்தில் இருக்கு, பாரிஸில். சரி, இன்னும் ரெண்டு மூணு கேள்வி இருக்கு. இதே போல ஒரு அரங்கத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 6 மில்லியனுக்கு மேல வந்து பாத்துட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய ஓவியம், ஆனா எனக்கு இதெல்லாம் பாக்கல. அந்த தோலா படத்துல கார்த்தி ஒரு பெயிண்டிங்க வரைஞ்சி வைக்காத நாகார்ஜுன் வாங்குவார் பாருங்க, அதான் ஞாபகம் வருது. சரி, இவ்வளவு நேரம் டைம் எனக்காக தந்ததுக்கு நன்றி. நிறைய க்வெஸ்சன் எனக்கு இன்னும் இருக்குது, அதை விட விமர்சனங்கள் நிறைய இருக்குது, அதை நான் கிருத்திகா மிஸ்டர் கேட்டுக்கொள்றேன். சிறிய ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் சந்தித்திருக்கின்றோம் மனதியின் கதைகள் நிகழ்ச்சியோட. அந்த வகையில அந்த மொனாலிசா ஓவியத்திற்கு பின்னால் இருக்கிற ரகசியங்களை ஒரு ஓவிய கலைஞராக வந்து நாங்கள் வந்து சுலக்ஷண நாட்டை கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம். அதே மாதிரி அந்த ஓவியத்தில் இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி நிறையவே விமர்சனங்கள் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பெண்ணியத்தை பற்றி கதைக்கிறோம் கதைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டிருக்கேன், நாங்கள் எங்கள் பெண்ணியத்தை பற்றி கதைக்க வரையில என்று சொல்கிறது முகமாக அவங்க வந்து பெண்ணா ஆணான்னு கூட தெரியாத பட்சத்தில் நாங்கள் வந்து இப்போ கிருத்திகா மிஸ்ஸை தான் சந்திக்க போகிறோம், அவங்கள்ட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். வணக்கம் மிஸ். வணக்கம். சரி, இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிறோம் மோனாலிசா. சரி, அவ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையில கொஞ்சம் அந்த மோனாலிசான்ற பேரே ஒரு உண்மையில எங்கள் எல்லாருக்கும் ஒரு மயக்கம் தருகின்ற பேராக தான் இருக்கேன். என்னென்னா அந்த ஓவியத்துலேயும் சரி, இல்லை நிறைய விஷயங்களுக்கு ஒரு உதாரணமாக நாங்கள் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டுகின்ற ஒரு ஓவியமாக தான் மோனாலிசா இருக்குது. அந்த அவன் அந்த பெயிண்டிங்கின் அந்த ஸ்டைல் ஆகட்டும், இல்லை அவன் அந்த புன்னகையில் இருக்கிற மர்மமாகட்டும், எங்களையே பார்க்குற மாதிரி இருக்கின்ற அந்த தோற்றமாகட்டும், எல்லாமே எங்கள் எல்லோருக்கும் வந்து திரும்ப திரும்ப பார்க்கணுமன்ற ஒரு எண்ணப்பாங்கு ஏற்படுத்துகின்ற ஓவியம் தான் நம்ம மெலமோனாலி. எந்த ஆங்கிள்னு பார்த்தாலும் அவன் எங்களை பார்க்குற மாதிரி எங்களை பார்க்குறான். அதே மாதிரி அவளோட உதடு வந்து புன்னகைக்குதே தவிர கண்ணில் வந்து அப்படியே சோகம் தெரிகிற மாதிரி இருக்கும், இதுக்குள்ள பின்னால் நிறைய மர்மங்கள் இருக்குது. சரி, அதை பற்றி நீங்கள் கண்டினியூவாக சொல்லுங்கள். இது தொடர்பாக நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் தொடர்பாகவும், அந்த ஓவியம் வந்து முதல்ல பெண்ணோ ஆணோ என்பது தொடர்பான ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏனென்றால் அது ஆருடைய ஓவியம் என்பது தான் அதில் இருக்கக்கூடிய அந்த முதலாவது கேள்வி.
அது தொடர்பாக நாங்கள் பார்க்க பார்த்தோம்னா அது லியோனார்டோ டாவின்சி தன்னைத்தானே கீர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு சாரர் இருக்கிற ஒரு ஆய்வாளர்கள். ஏன்னா அவருக்கு தன்னிலே அவ்வளோ ஒரு தன்மையிலேயே தான் அதிக பற்றுக்கொண்ட ஒரு கலைஞர் அவர். ஆகவே தான் அவர் தன்னையே தான் ஒரு பெயிண்டிங்காக கீர்னார்ன்றது அதில் ஒரு முடிவு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வளமையாக எங்களுக்கும் சரி எங்களுக்கு எங்களையே பிடிக்கும், நாங்கள் முதல்ல எங்களை ரசிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு என்ன பிடிக்கும் அதாவது உங்களுக்கு உங்களை பிடிக்கும், அப்படி வந்து லியோனார்டோ டா வின்சிக்கு வந்து தன்னை பிடிக்கும், அதனால் தன்னையே கீறி இருக்கிறார், அவர் ஒரு பெண்ணாக பிறந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாரோ அப்படி கீறி இருப்பாருன்னு சொல்லி நிறைய ஆய்வுகள் சொல்லுது. சரி, இதுக்கு மேலேயும் இன்னொன்று பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த ஓவியம் மேலே ஒரு பெண்ணோ ஆணோ என்பதற்கான அந்த அடையாளங்கள்லேயும் எங்களுக்கு ஒரு கொஞ்சம் அது அது நியாயம் மாதிரியும் எங்களுக்கு தோணுது. என்ன அது முழுமையாக ஒரு பெண் மாதிரியும் தெரியல. அந்த இத்தாலி நாட்டில் அந்த காலத்திலேயே ஆண்கள் இருந்த மாதிரியான ஒரு அமைப்பியலும் ஒரு தோற்றப்பாடும் கூட அதில் இருக்குது. அந்த சந்தேகத்திலையும் ஒரு நியாயமும் இருக்குது, அது அவராக கூட இருக்கலாமண்டு. இன்னொன்று ஒரு பெரிய பணக்காரரால் தன்னுடைய மனைவியை வரைவதற்காக லியோனார்டோ டாவின்சியை கேட்டதாகவும் அந்த மனைவியைத்தான் அவர் வரைஞ்சார்ன்னு சொல்லியும் ஒரு கருத்தோம். லீசா என்கின்ற அந்த அவருடைய மனைவியைத்தான் வரைஞ்சார். நல்ல பிறகு சொல்லி நம்ம என்னென்னு பார்த்தோம்னா உண்மையில ஒரு பெயிண்டிங் ஒன்று கூறியிருந்தால் அவருக்கு ஏதோ பணப்பரிமாற்றம் ஒன்று நடந்திருக்க வேணும், ஆனால் அதுக்கான இந்த ஆதாரமும் இல்லை. ஆகவே இது சில நேரம் பொய்யாக இருக்கலாம் என்றும் ஒரு கருத்தோண்டு. இப்படி ஒரு கருத்து வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்து எப்படி தெரியுமா, சரி இப்போ நாங்கள் வந்து எங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இப்போ என்ன பதக்கிறீத்தான்னு சொன்னால் அவர் கிஃப்டாக கொடுத்துருக்கலாம், ஏன்னா அப்படி இருக்கக்கூடாது. அப்படியும் இருக்கலாம். ஏன்னா அந்த சந்தேகத்துக்கு பின்னால் நாங்கள் இதே ஒரு எவிடென்ஸாக வைக்க சிலேயும் ஒரு அன்பின் காரணமாக ஒரு நட்பின் காரணமாக ஒரு ஒரு பெயிண்டிங் அவருக்கு எறி கொடுத்துருக்கு. அது நீங்கள் சொன்னதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட இன்னொன்று சொல்லி நம்ம என்னென்னா லியோனார்டோ டாவின்சி வந்து அவர் ஒரு ஓரினச்சேர்க்கையாளர். ஓரினச்சேர்க்கையாளரை பற்றி நாங்கள் இப்போ நிறைய பேர் அதிகமாக கதைக்கிறோம். எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை பற்றி எல்லாம் நிறைய நாங்கள் பேசுகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் உண்மையில் அது ஒரு புது விஷயமாக சமூகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயமாக தான் இருந்தது. இப்போ இவர் ஒரு ஓரினச்சேர்க்கையாளரும் இவர் ஆண்களுடைய நட்பு பாராட்டக்கூடியவரும் என்றபடியாக சாலை என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆணைத்தான் அவர் திருப்பதில் ஒரு பெயிண்டிங்காக கீறி இருக்கிறார் என்று சொல்லி பணியாளராக இருந்து அவருடைய பணியாளராக இருந்து அவர் தான் கீறி இருக்கிறார் என்று சொல்லியும் கூட அதுலேயும் ஒரு கருத்தொண்டு இருக்குது. அப்போ இதுவும் அந்த அந்த பெயிண்டிங் தொடர்பாக எழுகின்ற ஒரு சந்தேகமாக இருக்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பெயிண்டிங்கை நாங்கள் பார்க்க அந்த பெயிண்டிங் வந்து அவள் வந்து ஒரு கருப்பு நிற மெல்லிய ஒரு ஆடை தானே வணிஞ்சிருக்கிறான். அந்த காலத்தில் இத்தாலி நாட்டை பொறுத்தவரையில் கர்ப்பவதியான பெண்கள் தான் அப்படியான ஒரு ஆடை அணிவார்கள் என்றும் அவள் அந்த பெயிண்டிங்கில் வந்து இருக்கிற அந்த ஒரு கதிரையில் இருக்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு பின்னால் அந்த பெயிண்டிங்க்கு பின்னால் ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலம் 1472 கட்டப்பட்டதாக அதில் தி ஆன்சர் லைஸ் ஹியர் என்று சொல்லி அதில் பின்னால் எழுதியும் இருக்குதுன்னு சொல்லி அதில் லியோனார்டோ டாவின்சி சைனும் இருக்குது, கையெழுத்தும் போட்டிருக்கேன். அப்போ வந்து இருந்த பொசிஷனும் அவள் அதில் அந்த கருப்பு நிற ஆடையும் வந்து அந்த காலத்தில் வந்து கர்ப்பவதியான ஆக்கள் போடுறது தான் அந்த கருப்பு கலர்ன்னு சொல்லி ஒரு பழக்கம் ஒரு சம்பிரதாயம் அவைக்குள்ளே வந்து கை வச்சிருக்கிற முறையும் அப்படிதான் அந்த அப்படி இருக்கல பிரெக்னன்ட் லேடிஸ் இப்படி வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி. அதால அவரு கர்ப்பவதியான பெண்ணுன்னு சொல்லியும் அதால தான் அவன் வந்து ஆடை அணிஞ்சிருக்கிறாண்டும் இருக்கு. இதுல இன்னொரு மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அவருக்கு இமை இல்லை, கண்ணில இமையோ அந்த கீழ்மையோ மேலுமையோ எதுவுமே இல்லாம இருக்கு. அது வந்து அந்த காலத்தில் உண்மையில ஒரு நல்ல அடையாளமாக பார்க்கப்படவில்லை. கூடுதலாக பாலியல் தொழில் செய்கின்ற பெண்கள் தான் அவ்வாறாக இமை இல்லாமல் இருந்ததாக அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வரலாற்று ஆதாரங்கள் சொல்லுகின்றன. ஆகவே இவர் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியும் ஒரு ஒரு சாரர் வந்து ஒரு ஆய்வில் கருத்தொண்டு சொல்லியிருக்கிறான். அப்புறம் இன்னொரு தரப்பு சொல்லினோம் என்னென்னா இப்போ ஒரு பெயிண்டிங்கை நாங்கள் காலங்காலமாக பேணி பாதுகாத்து கொண்டு வரைக்க அதை சுத்தப்படுத்திக்கையோ அந்த பெயிண்டிங்கில் உள்ள சில விஷயங்கள் அழிப்பட்டு போகும். ஆகவே அந்த புருவம் இருந்திருக்கலாம் என்றும் பிற்பட்ட காலத்தில் வந்து அது அழிப்பட்டு போயிருக்கலாம் என்றும் சொல்லப்படுது. நிச்சயம் அந்த சிகிரியாவியத்தை பொறுத்தவரைலாம் இப்போ வந்து அந்த பெயிண்டிங் எல்லாம் அழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்கு, அந்த மாதிரி இந்த மோனாலிசாட புருவமும் அழிஞ்சிருக்க கூடாதுன்ற சந்தேகமும் நிறைய பேர்கிட்ட இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதே மாதிரி இப்போ இதுவரை அழிஞ்சிருக்கலாம். ஆகவே நாங்கள் கண்டிப்பாக ஒரு பாலியல் தொழிலாளி என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் இதெல்லாமே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாமே ஒரு இதுவாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு காலப்பகுதியில் ஒவ்வொரு ஆய்வாளர்கள் சொன்ன விஷயமாகத்தான் இருக்குது. இப்போ ஒரு ஆண் சிரிக்கிறதுக்கும் ஒரு பெண் சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நாங்கள் வந்து சிரிக்கல ஒரு மங்களகரமாக சிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவோம். அப்போ அந்த அவாட அந்த புன்னகைக்குள்ள ஒரு பெண்மை இருக்குது தானே இல்லையா, அதை பார்க்கலாம். அந்த அவாட அந்த அந்த புன்னகை இருக்குல்ல அந்த உதட்டில் வந்து ஒரு பெண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை அது கொஞ்சம் ஒரு உங்களுடைய அந்த அனுமானம் கொஞ்சம் சரியானதும் கூட. ஏன்னா எங்கள் எல்லாருக்குமா வேண்டிய அந்த உடை அந்த முகத்தில் உள்ள புன்னகை
மேபி நாளைக்கு அந்த புன்னகையில் உள்ள ஒரு இயல்பான தன்மை உங்களுக்கு அப்படி இருந்திருக்கலாம். வேண்ட பெண்கள் சிரிக்கிற பொழுது இருக்கின்ற அந்த இயல்பானதும், அதாவது அவர்களுடைய இந்த மனதை வெளிப்படுத்துகின்றமான ஒரு இயல்பான புன்னகை ஒன்று இருக்கும் எப்பவுமே. ஆனால் இவன் அந்த அவ்வளத்துக்கு பெரிய அளவில் அந்த புன்னகையை வெளிப்படுத்த இல்லை என்றாலும், ஆனால் அந்த முகத்திலே அது ஒரு மெல்லீசாக தெரிகிற ஒரு கோடு மாதிரி தெரிகின்ற ஒரு புன்னகை. அப்போ அது வந்து உண்மையில ஒரு பெண்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு புன்னகையாக கொஞ்சம் இருக்கிறது என்றது உண்மையில உண்மைதான். உங்களுடைய அந்த எண்ணப்பாங்க சரியானது என்று தான் நான் இந்த இடத்துல அந்த பெண்மைக்கான லட்சணங்களை சாமுத்திரிகா லட்சணம் அந்த மாதிரி அவட ஓவியத்தில் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லத்தான் எனக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது என்னென்னா, அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ரூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள், கோல்டன் ட்ரையாங்கிளாக இருக்கக்கூடிய விஷயம், அந்த ஒரு முகத்தில் எப்படி சில விஷயங்கள் அமைய வேண்டும் என்பதற்குரிய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த பெயிண்டிங் இருக்குது. அவன் முகம் அமைப்பு வந்து அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே சரியாக பொருந்தி வருகிறது. இப்போ எங்களுக்கு அழகு பற்றிய அந்த எண்ணப்பாங்கிலையும் அது பொருந்தது என்னென்னா, ஒரு முகம் வந்து அழகுன்னு நாங்கள் சொல்லிட்டு அதுலேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும். எந்த இடத்துல உங்களை கண் வரணும், எந்த இடத்துல உங்களுடைய மூக்கு வரணுமென்றது அந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே சரியாக ஃபிக்ஸ் பண்ணப்படணும், ஃபிட் ஆகணும். அப்போ ஓவியத்தை பொறுத்தவரையிலையும் அப்படி சில விதிமுறைகள் இருக்குது. அப்போ அந்த விதிமுறைகளுக்குள்ளே உட்படுறதா தான் இந்த மோனாலிசா ஓவியம் இருக்குதுன்னு சொல்லியும், மேட்டம் முந்தி வந்து அந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிகளில் இந்த 15-16 நூற்றாண்டு பகுதிகளில் வந்து பெயிண்டிங்ஸ் கீரைக்க ஆக்கள் ஒரு சைட் பக்கத்தை தான் கருவினம், நேரடியான வியூவை கீரை. அப்போ இதுதான் உண்மையில் முதன் முதலாக ஒரு நேரடியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக இருக்கிறன்ற வகையிலையும், அதால் அந்த ஃபோட்டோகிராஃபி புகைப்படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக ஒரு சாம்பிளாக கூட நாங்கள் இந்த படத்தை எடுத்துக்கொள்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா, அந்த இந்த படத்தை வந்து நாங்கள் ஒரு மிரர், ஒரு கண்ணாடியில் வச்சு பார்க்க அதில் தெரிகிற உருவம் வந்து ஒரு ஏலியனாக இருக்கலாம்னு கூட ஒரு கருத்தோன் இருக்கேன். ஏன்னா அந்த அந்த உருவம் நாங்கள் ஏலியன் என்று சொல்லப்படுற ஆக்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒத்து வார மாதிரியாக இருக்கணும் சொல்லி ஒரு விசித்திரமான தோற்றமாக இருப்பினும் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த மோனாலிசாட ஓவியம் இருக்குன்ற மாதிரி பார்க்கல கொஞ்சம் தோணும். எவ்வளவு அழகாக அந்த ஓவியம் இருக்குதோ அதே நேரத்தில் நிறையவே சந்தேகங்கள் எழுந்து கொண்டு போயிருக்கலாம். அது ஏலியனாக இருக்குமா, ஆணாக இருக்குமா, பெண்ணாக இருக்குமா, அப்படி இப்போ நிறையவே வந்து இருக்கலாம். அந்த ஏலியன் என்ற விஷயம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏனென்றா அது இப்போ நாங்கள் உண்மையில எல்லாருமே நேரம் பார்க்க இல்லை ஏலியன்ஸ். இப்போ எங்களுக்கு இப்படி தான் ஏலியன்ஸ் இருக்குமென்று எல்லாரும் ஒரு பிம்பமாகத்தான் ஒரு ஓவியமாகவோ இல்லாட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் தான் நாங்கள் வந்து அடையாளப்படுத்தி அது ஒரு மிச்ச விஷயத்தை பார்த்து கொண்டு இருக்கேன். அப்போ இது அப்படியே இருக்கும்னு பார்க்க எங்களுக்கு உண்மையில் அது மாதிரி தான் தெரியுது இல்லை அப்படித்தான்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த ஆணாக இருக்குமோ பெண்ணாக இருக்குமோன்றே இன்னொன்று சொல்லினா ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்த ஓவியம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பேரண்டி அடிப்படையிலேயே அது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்குமென்றது. மோனாலிசான்றது வந்து ஆமோன் என்கின்ற, ஆமோன்ன்றது வந்து ஆணையும், எலிசா என்கிறது பெண்ணையும் குறிப்பிட்டு ரெண்டையும் சேர்த்து அந்த மோனாலிசான்ற பேர் வந்து ஆண் பெண் சேர்ந்த ஒரு கலவி என்று சொல்லியும் சொல்லப்படுது. அதேக்குமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிரிப்பும் கூட கொஞ்சம் எங்களுக்கு அப்படியான ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆணும் பெண்ணும் சொல்லி அந்த அர்த்தநாதீஸ்வரர் அந்த மாதிரி கண்டிப்பாக இரண்டும் சேர்ந்து இப்போ நாங்கள் சில நேரம் ஒரு யோசனை ஒன்று வைக்கலாம், இது உண்மையில ஒரு சமத்துவமான ஒரு எண்ணக்கருவை விளக்கின ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த கலவையண்டா அர்த்தநாதீஸ்வரரை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்டா, அதை நாங்கள் இப்போ எப்படி இன்டர்பிரிட் பண்ணுறோம்டா, அந்த காலத்தில் எங்களுக்கு இந்த பால்நிலை சமத்துவத்தை பற்றி சொன்னதில் மிக முக்கிய பங்கு இருக்குது. இப்போ அப்படி பார்க்க அது ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கேக்க அதில் ஒரு பால்நிலை சமத்துவத்தை பற்றின ஒரு எண்ணக்கருவை கூட லியோனார்டோ டா வின்சி சொல்வதற்காக முயற்சித்திருக்கிறோம்ட்டு நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கேக்க. உண்மையிலே கன விஷயங்கள் ஒரு உள்ளடக்கின எங்களை எல்லாருக்குமே திருப்ப திருப்ப ஒரு ஆய்வு செய்கிற ஒரு ஓவியமாக தான் உண்மையிலே மோனாலிசாக இருக்குது. நிச்சயமா இப்போ ஒருத்தர் வந்து எங்களை வந்து படம் வரைய போகிறார் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அவரை பார்த்து கொண்டிருப்போம், அந்த ஓவிய கலைஞரை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்னென்னா, இவன் வந்து பெல்லியானோட டேவின்சி வந்து ஒரு பெண்ணை வச்சு வரைஞ்சிருக்கிறாரும், அந்த பெண் வந்து அவரை உற்று நோக்குற மாதிரியும் இருக்குது. அது அப்படி இப்போ நாங்கள் வந்து சும்மா கேஷுவலாக ஃபோட்டோ எடுக்கல ஒரு போஸ்ட் கொடுப்போம் அப்படி நின்று இப்படி நின்று எடுக்கல, அதை மாதிரி மோனாலிசா அந்த அவர் அந்த புன்னகைக்கு பின்னாலே என் அவர் அந்த ஒரு லியானோட டேவின்சி இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இல்லை, ஒரு ஏதோ ஒரு விதமான ஒரு உறவு நிலை இருந்திருக்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக. ஏனென்றா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு கம்ஃபர்டாக இருக்க வேணும். இப்போ உங்களை நீங்கள் ஒரு பெயிண்டிங் எடுக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோகிராஃபி என்ற ஃபோட்டோகிராஃபியை விட நாங்கள் பார்த்தோம்னா பெயிண்டிங் வந்து நீங்கள் கன நேரம் அப்படியே அதே பொசிஷனில் நீங்கள் இருக்க சில மாதிரி இருக்கு, சில மாதிரி இருக்கணும் அவையே பார்த்துக்கொண்டு. அப்போ உங்களுக்கு அந்த அதை வரைகின்ற கலைஞரோட வந்து உங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு கருத்து நிலையோ அல்லது ஒரு நல்ல விதமான ஒரு ஈர்ப்பு இருக்கேக்க உண்மையில அது வந்து சாத்தியமாகும். சில நேரம் அப்படி கூட இருக்கலாம், அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு உறவு நிலை இருக்கேக்க அது வந்து அவைக்கு இன்னும் வந்து அந்த பெயிண்டிங்கை நல்ல விதமாக வர்றதுக்கு ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு நல்ல ஒரு நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த டான் ப்ரௌன்ன்ற வந்து த டாவின்சி கோட் என்கின்ற ஒரு நாவல் வந்து மிக பிரபலமாக வந்தது.
அந்த டான்சி கோட் நாவல் தான் பிற திரைப்படமாக எடுக்கப்பட்டு மதம் சார்ந்த பல சர்ச்சைகளையும் அந்த காலத்தில் வந்து அந்த ஓவியம் சார்ந்த பல சர்ச்சைகளையும் எழுப்பின ஒரு நாவல். அதில் இந்த இது தொடர்பான நிறைய குறிப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சில விஷயங்கள் எங்களுக்கு எவிடன்ஸாகவே இருக்குது, சில விஷயங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொன்றையும் அந்த காலத்தில் கிடைக்கப்பெற்ற சில தகவல்களின் அடிப்படையில் நாங்கள் ஒரு சந்தேகங்களாகத்தான் அதில் எழுப்புகிறோம். இது இப்படியாக இருக்கலாமோ, இது இப்படியாக இருக்கலாமோன்ற மேல அது ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதை நன்னைக்கும் இந்த மோனாலிசா ஓவியம் இவ்வளோ காலம் செய்தது பத்தாதாண்டு இன்னும் அது தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடுதான் இருக்கின்றாங்க. ஒரு முடிவு வரும் யாருக்குமே தெரியாது, சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ஆணா பெண்ணான்ற ஒரு சந்தேகம் இருக்குது. அவர் ஆரக்கிறி இருக்கிற அம்மாவை கறினாரா, தன்னுடைய அந்த பணியாளரை கறினாரா, இல்லாட்டி தன்னைத்தானே உருவகிச்சு ஒரு பெண்ணாக கறினாரா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பணக்காரருடைய மனைவியை கறினாரா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறையவே சந்தேகங்கள் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. சரி, இந்த மோனாலிசா பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மிஸ், கடைசியாக அவ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, எனக்கு முன்னிலே நிறைய சந்தேகங்களும் இது தொடர்பான நிறைய விஷயங்களும் இன்னும் தேடணும் என்கின்ற நிறைய ஆர்வத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிற ஓவியம். ஏனென்றால் அது வந்து ஒரு ஏலியனாக இருக்கலாமோன்னு சொல்லப்படுது, அவள் ஒரு கற்பவதியான பெண்ணாக இருக்கலாமோன்னு சொல்லப்படுது, அவள் ஒரு பாலியல் தொழிலாளியாக இருக்கலாமோண்டோ, அதை விட லியோனார்டோ டாவின்சி தன்னைத்தானே கீறினாரோ, வேண்டிய அம்மாவுக்கு இருந்தாரோ, இல்லாட்டிக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு கலவையொண்ட கீறினாரோ, ஒரு பணிப்பாளருக்கு இருந்தாரோன்னு சொல்லி இது வந்து நிறைய விதமான ஆங்கிளில் யோசிக்க வைக்குது எங்கள் எல்லாரையும் என்ற வகையிலையும். அந்த ட்ரையாங்கிளை பற்றி நாங்கள் பார்க்க பட் இது தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லிக்க எங்களை எல்லாருக்குமே அது ஒரு ஆர்வத்தையும் இன்னும் அதை தேடி பார்க்கணும் என்கின்ற ஒரு தேடலையும் ஒரு தூண்டுகின்ற ஓவியம் இருக்கேக்க. உண்மையிலே நாங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் இது தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவைப்படங்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஏனென்றால் அது வந்து அந்த புன்னகை வந்து ஒரு இந்த புன்னகை என்ன விலையன்ற மாதிரி அந்த புன்னகையின் பின்னால் இருக்கக்கூடிய இந்த மர்மம் கூட என்ன விலையென்று எங்கள் எல்லாரையும் கேள்வி கேட்க வைக்கின்ற ஒரு ஓவியமாக தான் அது இருக்கின்ற வரையில் நான் நினைக்கிறேன் அது தொடர்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் இன்னும் தேடுறதை கொஞ்சம் தேட வெளிக்கிட்டோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் எங்கள் எல்லாருக்கும் வரும்ன்றது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் இந்த இடத்துல. சரி, இந்த மாதிரி இவ்வளவு நேரம் எங்களுக்காக இந்த மோனாலிசா பற்றி வினக்கிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு, அதே போல எதிர்வருகின்ற வாரமும் ஏதோ ஒரு மனிதனுடைய கதைகளோடு உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் கிருத்திகா தர்மராஜா, நீந்துஜா தங்கராசா, வணக்கம்.